காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பல தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். குறிப்பாக இந்த ஊரடங்கால் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றே சொல்லலாம். தொலைக்காட்சி, அலைபேசி என குழந்தைகளின் உலகம் வெகுவாக மாறிக்கொண்டே வரும் நிலையில் அவர்கள் இதுவரை கற்ற கல்வியை நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே உள்ள காயாப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் 20க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து மாலை நேர வகுப்பு எடுத்து வருகின்றனர். மாலை 6 மணிக்கு தொடங்கும் இந்த தனி பயிற்சி இரவு 9 மணி வரை நீடிக்கிறது. சரியாக 6 மணி அளவில் பள்ளிக்கு செல்வது போல் ஊர் மந்தைக்கு குழந்தைகள் வருகிறார்கள். அங்கே ஆனா ஆவண்ணா, பிறகு ABCD, அதற்கு பிறகு 1 to 15 வரை வாய்ப்பாடு ஒரு மாணவர் சொல்ல அனைவரும் சத்தமாக திரும்பி சொல்கிறார்கள். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை 1 to 5 வகுப்பு மாணவர்களுக்கும், 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை 6 to 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் பிரித்து வகுப்பு எடுக்கின்றனர். இளங்கலை பொருளாதாரம் பயின்றுவிட்டு தற்போது புகைப்படக்காரராக பணியாற்றும் காளிதாசன் இந்த பயிற்சி வகுப்பை ஒருங்கிணைப்பு செய்கிறார். அவர் இது குறித்து கூறுகையில், இங்க வந்து ஒரு 35-36 குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. 1வதுலேருந்து வந்து 12வது வகுப்பு வரையும் இந்த குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்க்குறப்ப வந்து எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து புறாத்தையும் மறந்துருந்தாங்க. இப்போ 35 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் தான் வந்து கேட்குற கேள்விகளுக்கோ இல்லை வாய்ப்போடோ மற்றபடி ABCDயோ அதை வந்து தவறு இல்லாமல் ஃபுல்லாக வந்து சொல்கிறது மாதிரி அப்படி தான் இருந்தாங்க. மற்றபடி மேக்ஸிமம் வந்து 35 பேர்த்தில் அந்த ஒரு 4-5 பேரை தவிர எல்லாருமே வந்து தவறுதலாக தான் வந்து மறந்துட்டாங்க. நிறையா பேர் தவறுதலாக தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து வகுப்புகள் வந்து தினமும் எடுத்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து பழைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கி இருக்காங்க. கூடுதலாக வந்து நாங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து தினமும் வந்து சிறுதானிய உணவான சுண்டல், பாசிப்பயிறு, தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு, கடலைப்பருப்பு இந்த மாதிரி 5 நாட்களுக்கும் 1 நாள் வந்து முட்டையும் இந்த மாதிரி 6 நாளைக்கு கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை நாள், விடுமுறை அளிச்சிடறோம். இந்த மாதிரி போய்க்கு இருக்கு. இது இதற்கான இந்த சிறுதானிய உணவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நோட்டு புத்தகம் ஒரு சிலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து எல்லாருக்குமே இந்த செய்தியை வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து எல்லா ஊர்கள்லேயும் எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரி செஞ்சு எல்லா குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி கல்வி அறிவியில் இப்போ இருக்கிற நிலைமையில் பின்தங்கி இருக்கிறத வந்து மேம்படுத்தணும் அப்படின்ட்டு எல்லா பேர்ட்டையும் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் செய்யுங்க அப்படின்றக்காக வாட்ஸ்அப் குரூப் இதுகளில் வந்து நாங்கள் பகிர்ந்து வந்தோம். குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக நாள்தோறும் மொச்சை, உளுந்து, தட்டாம்பயிறு, சுண்டல், பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். வாரத்திற்கு 1 நாள் முட்டை அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வோம் என கூறுகிறார் ஆசிரியர் கனிமொழி கணேசன். நாங்கள் நேற்றுலேருந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். 6 to 12, 6th to 12th வரையும் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மற்ற பசங்கள் எல்லாருமே வந்து குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து லெசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நான் வந்து 2 நாளாக வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஸுவாலஜி இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் எங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். குவாரண்டைன் பீரியட்னால் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளையாடிட்டு அந்த மாதிரி வந்து பசங்கள் இருக்காங்க. கொஞ்சம் எங்கள் ஊரில் பசங்கள் சில பேர் வந்து முயற்சி எடுத்திருக்கோம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா இப்படியே போச்சுன்னா வந்து பசங்கள் வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க. அதனால் வந்து சும்மா ஒரு சின்ன முயற்சி தான் எங்களோடது. எங்களால் முடிஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஊர் மந்தையிலேயே குழந்தைகள் மாணவர்களுக்காக நூலகம் ஒன்றையும் அமைத்துள்ளனர். எங்களது கிராமத்திலேயே படித்த இளைஞர்கள் சேர்ந்து எங்களுக்கு பயிற்சி வகுப்பு எடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவிக்கின்றனர் மாணவிகள் ஸ்வேதா, பிரியா. ஓசிபிஎம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே வந்து 1 வருஷம் கோவிட் 19னால் எங்களால் படிக்க முடியலை. இங்கே வந்து டியூஷன் எடுக்கிறாங்க.
எங்களுக்கு மறந்து போனதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லித்தராங்க. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பயனாக இருக்குது. இங்கே வந்து எல்லா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கிறோம். இங்கே எல்லாருக்குமே ஒரு பயனாக இருக்குது. 1 இயராக ஸ்கூலுக்கு போகலை, அதனால் எங்கள் ஊரில் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா படித்தவங்களாம் எடுக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படித்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் கிராமத்து குழந்தைகளுக்காக மேற்கொள்ளும் இந்த கல்வி முயற்சியை அனைவரும் பாராட்டுகின்றனர். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவகுமாருடன் திவ்யா சேகர்.